கம்பதல்லை தோளில் வைத்த காலவைரவன் குடுத்ததாரே கம்பதல்லை
தாயே அப்படியாகட்டும் போய் வருகிறேன். ஆனால் காளிவனம் சென்று 30 கம்பத்தை பெற்றுவிட்டேன். ஆனால் என் தம்பிமார்கள் இருக்கும் வனம் செல்ல வேண்டும். இதோ போய் வருகிறேன். எழுப்பிவிடுங்கள். இதோ நான் தவம் செய்ய தயாராக இருக்கிறேன். இதோ இதோ சொல்கிறேன். மூட்டிவிட்டு இதோ என்னுடைய தம்பி அக்னிதவம் செய்து கொண்டிருக்கிறான். அன்னவன்
அக்கினியில் விழுந்து மறைந்து விடுவான் போல் தெரிகின்றது. ஆண்டவரே அக்கினி தவத்தை விட்டு இறங்கி வர சொல்லுங்கள் கண்ணா, இறங்கி வர சொல்லுங்கள். தர்மனந்தா சட்டமும் தெரிவித்தாயே, உன்னுடைய தம்பி அகப்பட்ட அர்ஜுன் அகப்பட்டவன், பெண்ணாசை உடையவன், பேடிவனம் கொண்டவன் என்று அண்ணவனை விட்டு அவரு அண்ணவன் இறந்தவளட்டும். தர்மனந்தா கண்ணா, விளையாடுவதற்கு இதுதான் நேரமா? அவன் இந்த இடத்தில் செய்த அக்னி தவத்தை பார்த்து நான் மிக மிக மெச்சினேன். இறங்கி வர சொல்லுங்கள் கண்ணா. தர்மனந்த இந்த அக்னி தவத்தை பார்த்து மெச்சினேன், இறங்கி வர சொல் என்கின்றாய். ஆனால் அவ்வளவு எளிதாக உன்னுடைய தம்பியாகப்பட்டவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். தர்மனந்த நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? உன்னுடைய தம்பியாகப்பட்டவனை இறங்கி வர சொல்கின்றேன். அண்ணவனுக்கு சத்தியத்தை செய்துவிட்டு பிறகு புத்திமதி புத்திமதிகளை கூறிவிட்டு பிறகு என்னிடம் அனுப்பி இருப்பாய். கண்ணா, தாங்கள் கேட்ட பிரகாரம் தாங்கள் மீது ஆணையாக சொல்கிறேன், அவன் தான் தவத்தில் சிறந்தவன் என்று இப்பொழுது நான் ஒப்புக்கொள்கிறேன். இறங்கி வர சொல்லுங்கள் கண்ணா. அப்படியாகட்டும், ஏதோ அழைக்கும். ஆகட்டும் அர்ஜுனா. கண்ணா இதோ பார்த்தாயா, இப்பொழுது நீ இங்கு செய்த அக்னி தவத்தை பார்த்து உன்னுடைய அண்ணராகப்பட்ட தர்மராகப்பட்டவர் நீதான் தவத்திற்கு சிறந்தவர் என்று ஏற்றுக்கொண்டார். இறங்கி வருவாய்ப்பா. கண்ணா இறங்கி வர முடியல என்று சொல்கிறேன். தங்களிடத்தில் பெண்ணாசம் அடைத்தவன் பேணி மனம் கொண்டவன் என்று கூறவில்லையா? அதை தாங்கள் கேட்கவில்லையா? இறங்கி வர முடியாது என்று சொல்கிறேன். அர்ஜுனா, உன்னுடைய அண்ணராகப்பட்டவர் பெண்ணாசை உடையவன், பேணி மனம் கொண்டவன் என்று தெரிவித்ததை நானும் அறிந்தவனை. கண்ணா அண்ணவர் எதற்காக சொன்னார் தெரியுமா? உன்னை விட்டு பிரிவதற்கு மனமில்லாமல் உன் மீது உள்ள இந்த அன்பின் பேரால் அண்ணவர் அவ்வாறு பேசிக் கொண்டிருக்கின்றார். அதை தவறாக நினைக்க வேண்டாம் அர்ஜுனா. நான் தெரிவிப்பதை கேள், அது சீக்கிரமாக இறங்கி வருவாய். உண்மையாகவா? உண்மையாக தான். அப்படி என்றால் இதோ இதோ இறங்கி வந்து விட்டேன் கண்ணா. அப்படியாகட்டும், இதோ உன்னுடைய அண்ணனை சந்தித்து விட்டு பிறகு என்னை வந்து சந்திப்பாயாக. ஆகட்டும் கண்ணா. அப்படியாகட்டும். தம்பி அர்ஜுனா, அண்ணா காவி கதிகளை எல்லாம் பறித்து வருகிறேன் அண்ணா என்று சொல்லி சென்றவன் இவ்வளவு காலதாமதமாக வந்திருக்கிறாயே, எங்கு சென்றாய்? ஏன் இவ்வளவு காலதாமதம்? சொல்வாய் தம்பி சொல்வாய். அண்ணா இதோ உங்களுக்காக அடுத்த வரம் சென்று காய்கறிகளை பறித்து நான் வந்து கொண்டிருக்கிற நேரத்தில், இதோ அந்த வரத்துக்காரர்களில் வந்து கொண்டிருக்கிற நேரத்தில், ஆனால் அர்ஜுனன் அந்த ஐந்து பேரத்தில் யாராவது ஒருவர் வடகைலாசன் நீரவன பழுக்கிப்பாரு சென்று அந்த பாசுதேகனை பெற வேண்டும் என்று ரோமர் சிதேவர் தெரிவித்த பொழுது, ஆனால் அர்ஜுனன் ஒருவனே தகுதியுடையவன் என்று கண்ணன் சொல்லும் தன்னத்தில் தாங்கள் என்ன சொன்னீர்கள்? அர்ஜுனன் பெண் அச படைத்தவன், பேணி மனம் கொண்டவன், ஓரளவுக்கு சீலை அணிந்திருந்தால் ஆனா பெண்ணை வேண்டிய ஒத்து பார்க்கக்கூடியவன் அர்ஜுனன் என்று என்னை அல்லவா நீ? அதான் வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இவருடைய காதல் நான் கேட்ட உடனே, ஆனால் எப்படியாவது என் தம்பி மகன் முகத்திலே முழிக்காமல் முடியாது. அப்படி என்றால் இதோ நான் 30 அடி கம்பம் தருகிறேன், காளி இடத்தில் 30 அடி கம்பம், கண்ட இடத்தில் 30 அடி கம்பம் பெற்று மீண்டும் ஒரு அண்ண இடத்தில் சென்று அக்கினி மூட்டி தவம் செய்ய வேண்டும். தவத்தை பார்த்து இறங்கி என்றால் இறங்கவே இல்லை என்றால் அக்கினி விழுந்து உயிரும் அடிக்க தயாராக இருக்கிறேன் என்று நான் வந்து கொண்டிருக்கிற நேரத்தில், இதோ இங்க வந்த உடனே அக்கினி மூட்டி நான் தவம் செய்து கொண்டிருந்தேன். நான் இப்பொழுது முழு மனதுடன் ஒப்புக்கொள்கிறேன் தம்பி. நீயே சென்று புரிந்து பாசுரத்தை பெற்று வருவா. மாற்றி வருவாய் தம்பி. அப்படியே இதோ நொடியில் ஆடை அவன் மாற்றி வருகிறேன். கால்களுக்கு நல்ல பாதணமோ சொல்லணமா?
दानी I'm not the one who's running away.
मन नवते मन नवंपाय आवत्वा